அனைவருக்கும் சிறந்த அன்பளிப்பு. சரேகமா கார்வா. நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலயும் மருத்துவம் சார்ந்த பல கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கும். ஆனா அதை எங்க யார்கிட்ட கேக்குறதுங்கிற தயக்கமும் இருக்கும். இனிமே அந்த கவலையே வேணாம். இந்த புத்தாண்டு 2022 இருந்து திங்கள் முதல் வெள்ளி வரை நம்ம சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல தினமும் மாலை 6 மணிக்கு குட் ஈவினிங் டாக்டர். இந்த ஷோல உங்க மருத்துவம் சார்ந்த எல்லா கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதில் கிடைக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நோய்களுக்கான சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்க வருகிறார் டாக்டர் ராஜேஷ். வணக்கம். இந்த ஒமிக்ரானுக்கும் மத்த பழைய வகை கொரோனாவுக்கும் என்ன வித்தியாசம் டாக்டர்? இந்த ஒமிக்ரானுக்கும் மத்த ஓல்டரா வந்த வேரியன்ட்ஸ் டெல்டா இந்த மாதிரி இதுக்கெல்லாம் பெரிய, அதாவது அந்த சிம்டம்ஸ்ல பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. பட் என்னன்னா, இது அந்த அளவுக்கு போன அந்த டெல்டா வேரியன்ட் அளவுக்கு வந்து ரிஸ்க் அவ்வளோ வரல. பட் இருந்தாலும் மைல்ட் டிசீஸ் நிறைய இருக்கு. இதுக்கு ஒரு 2 வித்தியாசம் இருக்கு. மெயினா பாத்தீங்கன்னா, இது ஸ்ப்ரெட் வந்து சீக்கிரமா ஸ்ப்ரெட் ஆகுது. ஏன்னா மோஸ்ட் அந்த பழைய நார்மல் அந்த டெல்டாவும் அதுக்கு முன்னாடி இருந்த வேரியன்ட்ஸ்க்கு எல்லாம் பாத்தீங்கன்னா, காஃப், சோர் த்ரோட்டு, மூச்சு வாங்குறது இதெல்லாம் சிம்டமா இருந்தாலும், தும்மல் இல்லை மூக்கில் தண்ணியாக வர மாதிரி அந்த ரனி நோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா வந்ததில்லை. பட் இதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சிம்டம்ஸும் கொஞ்சம் காணப்படுது. அதாவது ஒரு ரனி நோஸ் மாதிரி, தும்மல் மாதிரி. ஸோ இதுக்கு என்ன கனெக்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கும், இப்போ ஒருத்தர் இருமருத்தை விட இல்லைன்னா ஒருத்தருக்கு வந்து சோர் த்ரோட் இருக்கிறத விட, தொண்டை கரகரப்பு அந்த மாதிரி இருக்கிறத விட, தும்மும் போது பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப ஃபோர்ஸாக ஏர் போகும். அது வந்து ஒருத்தர் தும்மினாருன்னா கொஞ்சம் நல்லா டிஸ்டன்ஸ்க்கே வந்துட்டு ஏர் போகும். ஸோ அந்த டிஸ்டன்ஸில் யாராவது நின்றுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிடும். ஒரு 2 அடி நின்றுட்டு இருந்தால் கூட தும்மல் வந்து ஈஸியாக ரீச் ஆகிடும். தும்மலில் தான் வந்து என்ன கேட்டால் அந்த பார்ட்டிகிள்ஸ், அந்த ட்ராப்லெட்ஸும் ரொம்ப அதிகமாக இருக்கும். வைரஸ் லோடுன்றதும் அதிகமாக இருக்கும். ஸோ ஈஸியாக இன்னொருத்தர் தாக்கிறதுக்கான வாய்ப்பு. இப்போ ஒருத்தர் ஏதோ ஒரு கூட்டமான இடத்துலையோ, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லேயோ எங்கன்னா நின்றுட்டு தும்முறாருன்னு வச்சுக்கோங்க, அது பக்கத்தில் இருக்க எல்லாம் நிறைய பேருக்கு அது பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஒரு ஒரு வித்தியாசம். ரெண்டாவது வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு மியூட்டேஷன், அதாவது வந்துட்டு இது நிறைய அந்த உருவம் மாறிட்டே இருக்கும். அதோட ஸ்ட்ரக்சர், கொரோனா ஸ்ட்ரக்சர்ன்றது வந்து எல்லாருக்கும் இப்போ நல்லாவே ஞாபகம் இருக்கும். அது வந்து ஒரு பால் மாதிரி இருக்கும். அது வெளியே வந்துட்டு நல்ல முள்ளு முள்ளாக இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சர், இதுதான் அந்த நார்மல் கொரோனாவோட ஸ்ட்ரக்சர். வந்துட்டு இந்த ஸ்ட்ரக்சரில் வந்து அந்த மேலே நீட்டிட்டு இருக்கக்கூடிய அந்த முள்ளு முள்ளு மாதிரி இருக்கிறது, அதை ஸ்பைக்ஸ் அப்படின்றது. அந்த ஸ்பைக் ப்ரோட்டீனை தான் நிறைய ஆன்டிபாடிஸ் வந்து டார்கெட் பண்ணும். அதாவது டார்கெட் பண்ணோம்னா அதை தான் வந்து தாக்கிறதுக்கு ஆன்டிபாடிஸ் ஃபார்ம் ஆகும். இன்ஃபெக்ஷன், நார்மல் இன்ஃபெக்ஷனில் வந்தவங்களுக்கும் சரி, நேச்சுரலாக இன்ஃபெக்ஷன் வந்து ஆன்டிபாடி டெவலப் ஆனவங்களுக்கும் சரி, அதே சமயம் வேக்சின் போட்டு வந்தவங்களுக்கும் சரி, முக்கால்வாசி அந்த ஸ்பைக் ப்ரோட்டீன் அப்படின்றத டார்கெட் பண்ணும். ஸோ இது வந்து இந்த மியூட்டேஷன் ஆகி உருவம் மாறிக்கிட்டே போச்சுன்னா, அதாவது அதோட ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகிட்டே போச்சுன்னா, இது வந்து அந்த ஸ்பைக்கெலாம் வேறு மாதிரி ஆயிடுச்சுன்னா, இந்த ஆன்டிபாடிஸ் வந்து அதை கண்டுபிடிக்க கஷ்டப்படும். அதனால் வந்துட்டு அதுதான் தெரியாமல் விட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா தான். பட் இதனால தான் வந்து இது வந்து ஆன்டிபாடி எவேஷன் அப்படின்னு சொல்றது, அதாவது ஆல்ரெடி வந்தவங்களுக்கு கூட திரும்ப வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றது வந்து இதனால தான். இந்த நோய் வந்ததுக்கு அப்புறமா ட்ரீட்மெண்ட் பண்றதை விட இது வராம தடுக்கிறது எப்படி டாக்டர்? இதை தடுக்கிறது ப்ரிவென்ஷன் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். மற்ற எல்லா இதையும் விட, நோய் வந்த பிறகு அது ஆன்டிபாடிஸ் இருக்குமா இல்லையா அதெல்லாம் நம்புறத விட, ரொம்ப முக்கியமான விஷயம் நோய் வந்து வரதை தடுக்கிறது தான். இது தடுக்கிறது எப்படி? இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இது வந்து எல்லார் கையிலையும் இருக்கு. அதாவது நோய் வராதவங்க கையிலையும் இருக்கு, நோய் வந்தவங்க கையிலையும் இருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம், நோய் வராதவங்க ப்ரொடெக்டிவாக இருக்கிறது. ப்ரொடெக்டிவாக இருக்கிறதுன்றது பார்த்தீங்கன்னா, ஒரு 3 things கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதும். அதாவது ஃபர்ஸ்ட் விஷயம், கூட்டமான இடங்களுக்கு போகாதீங்க. முதல் விஷயம் அதுதான். எங்கே கூட்டமாக இருக்கக்கூடிய இடங்களுக்கு வந்துட்டு மேக்சிமம் அவாய்ட் பண்ணிடணும். 2வது விஷயம், வெளியே போகும்போது மாஸ்க் கண்டிப்பாக போடணும். அதாவது மாஸ்க் கரெக்டாக போடணும், அது ரொம்ப முக்கியம். மாஸ்க் சில பேர் வெறும் இங்கே மட்டும் போட்டுப்பாங்க, மூக்கையும் வாயும் மூடுறது தான் அந்த மாஸ்க். அவங்க அப்படி இது பண்ணிவிட்டு இங்கே வச்சுருப்பாங்க, பட் அப்படி யூஸ் பண்ணாமல் ப்ராப்பராக ஃபிட்டிங்காக யூஸ் பண்ணோம். அப்போ தான் வந்து அந்த மற்றவங்க இருமினாலோ தும்மினாலும் அந்த ட்ராப்லெட்ஸ் வந்து உள்ளே போகாமல் இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா, ஹேண்ட் வாஷிங், அதாவது எங்கன்னா வெளியே போயிட்டு வந்தால் உடனே கை வந்து சானிடைசர்லேயோ இல்லை அட்லீஸ்ட் வெறும் சோப்லேயாவது வாஷ் பண்ணிடணும். ஏன்னா அது வெறும் ஈவன் நார்மல் சோப்பு கூட ஓரளவுக்கு வந்துட்டு அந்த வைரஸோட அந்த அதோட லேயர் வந்து லிப்பிட் லேயர் சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துரும். சப்போஸ் வெளியே இருந்தால் சானிடைசர் யூஸ் பண்ணலாம். சோப்பு யூஸ் பண்ண முடியாத நிலைமையில், சோப்பாக இல்லைன்னா ஹேண்ட் வாஷ் யூஸ் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் அது யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று 3rd விஷயம் பார்த்தீங்கன்னா, இது யாருக்குன்னா இந்த நோய் இருக்கிறவங்களுக்கு, அதாவது நோய் இருக்கிறவங்க வந்து இவங்க தான் ரொம்ப மெயினாக பார்த்துக்க வேண்டியவங்க. அதாவது ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு அறிகுறி, அதாவது ஒரு ஜுரம் இல்லைன்னா சோர் த்ரோட்டு இல்லை மூக்கில் தண்ணி ஆகிறது, தும்மல் இந்த மாதிரி இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய விஷயம் வெளியவே போகாதீங்க.
ஏன்னா இது வந்து நார்மலாக வேற நார்மல் கோல்டாக இருக்கலாம், இல்லை வேறு எதனா சிம்பிளான வைரல் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம், ஒருவேளை கொரோனாவும் இருக்கலாம். ஸோ இப்படி இருக்கும்போது அந்த வந்தவங்களுக்கு வந்து அது சிம்பிளாக போயிடுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. பட் அதே சமயம் இவங்க வந்துட்டு அந்த மாதிரி இருக்கிறப்போ, இந்த மாதிரி நோய் ஸ்டார்ட் ஆனப்போ பல இடங்களுக்கோ, இல்லை ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டு, இல்லைன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட், இல்லைன்னா ஆஃபீஸ்க்கு, இந்த மாதிரி இடங்களுக்கு போனாங்கன்னா அங்கே ஒரு 10 பேருக்கு இவங்ககிட்டேருந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த 10 பேர் கேர்ஃபுல்லாக இருந்தாலுமே, இருந்தாலும் இல்லைனாலுமே இவங்க போகலன்னா வந்துட்டு தப்பிச்சிருவாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த 10 பேர் கேர்ஃபுல்லாக இருக்கிறத விட இந்த ஒருத்தர் கேர்ஃபுல்லாக இருந்தால் நிறைய பேரை காப்பாற்ற முடியும். இப்போ ஏன்னா இன்னொருத்தர் இவருக்கு வந்து நார்மலாக சின்ன லெவலில் போயிடலாம். அந்த இப்போ ஒரு 10 பேருக்கு இவரால் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா அதில் ஒருத்தருக்கு சிவியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வந்து எல்லாரும் ஒரு கடமையாக நினச்சி பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா வந்துட்டு இப்போது நிறைய பேர் வந்து டிசீஸ் வந்ததுக்கு அப்புறம் குவாரண்டைன் ஆகிடுவாங்க, அது கண்டுபிடிச்சி பிசிஆர்லாம் பார்க்குறது. பட் இதுக்கான இதுக்கு நடுவில் இருக்கிற டைம் பார்த்தீங்கன்னா 2-5 நாள் ஆகிடும். இது ஃபஸ்ட்டு அவங்க வந்து ஒரு டாக்டர் இது என்னென்னு பார்க்குறதுக்கே 2-3 நாள் ஆகிடும். அதுக்கப்புறம் பிசிஆர்லாம் எடுத்து 5 நாள் ஆகிடும் அவங்க குவாரண்டைன் ஆகிறதுக்கு. அந்த கேப் இருக்கக்கூடிய இந்த 5 நாள் தான் மெயினாக வந்து இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய டைம். அந்த இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு ஃபஸ்ட்டு 5 டேஸ் தான் அதிகமாக டிரான்ஸ்மிஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு. ஸோ அது முடிஞ்சு போயிடும் அதுக்குள்ளே. ஸோ அதுக்குள்ளே அவர் எவ்வளோ பேருக்கு முடியுமோ அவ்வளோ பேருக்கு ஸ்ப்ரெட் பண்ணிவிடுவார். அதுக்கப்புறம் அவர் குவாரண்டைனில் இருந்தாலும் ரொம்ப பெரிய இது கிடையாது. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதனால் இது வந்து ப்ராக்டிக்கலி வந்து இன்னொருத்தர் வந்து பண்ணக்கூடிய விஷயமே கிடையாது. தனி மனிதராக ஒரு ஒருத்தரும் பண்ண வேண்டிய விஷயம், கடமையாக நினச்சி பண்ண வேண்டிய விஷயம். ஏன்னா இப்போ லைட்டாக தும்மல் இருந்தால் யாருக்கும் தெரிய போகிறது, மற்றவங்களுக்கு தெரிய போகிறது இல்லை, அவருக்கு இல்லை ஒரு உடம்பு வலி மட்டும் இருக்கும். இது வந்து அந்த தெர்மல் இதை வச்சு பார்த்து ஒன்றும் கண்டுபிடிக்க போகிறதில்ல, இந்த ஆஃபீஸ்லேயோ இல்லை வேறு எதுனா டக்குன்னு ஒன்றும் தெரியாது இனிஷியல் ஸ்டேஜில். ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து யாரும் என்ஃபோர்ஸ் பண்ணி வெளியே இருந்து வலியுறுத்தி பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது. ப்ராக்டிக்கலி இது முடியாத விஷயம். எல்லாருக்கும் ஜோரம் இருக்கான்னு போயிட்டு யாரும் டெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அதுவும் டெய்லி பண்ணக்கூடிய விஷயமும் கிடையாது. இது வந்து ஒரு ஒருத்தராக தன்னால் தெரிஞ்சுட்டு பண்ண வேண்டிய விஷயம். இருக்குது அப்படின்னா மற்ற இதுக்கெல்லாம் லீவு போடுற மாதிரி இது உடனேவே இந்த மாதிரி இருந்ததுன்னா லீவ் போட்டு வீட்டில் உட்காருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் கன்சல்ட் பண்ணிட்டு மெடிசன் எடுத்துக்கிறது அதெல்லாம் செகண்ட் விஷயம். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த நோய் பரவுறது தடுக்கிறது ஒமிக்ரான் மட்டும் இல்லை, எந்த வேரியண்ட்டு எது வந்தாலுமே இந்த விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் ஓரளவுக்கு இந்த டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகிறத கண்டிப்பாக தடுக்க முடியும். டாக்டர், பொதுவாக இந்த நோய் வராமல் தடுக்கிறதுக்கு மக்கள் எந்தெந்த வகையில் கேர் எடுத்துக்கணும்? அந்த கேர் எடுத்துக்க வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம் தான். ஆல்ரெடி சொன்ன மாதிரி மாஸ்க், கண்டிப்பாக வெளியே போகும்போது மாஸ்க் போட்டுக்கணும். 2வது விஷயம் அந்த ஹேண்ட் வாஷிங். அப்புறம் வெளியே போனால் வந்துட்டு கண், மூக்கு, வாய் இதை வந்து தொட்டுறாதீங்க. ஏன்னா நம்ம வந்து கை எங்கே வேணால் வைக்கலாம். அது வந்து கையில் அப்படி சப்போஸ் தொடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட கையோட இந்த பார்ட்டை வச்சு தொடலாம். ஏன்னா இந்த பார்ட்டில் நம்ம எங்கேயும் தொட மாட்டோம். இப்படி இப்படி தான் எங்கேனாலும் கை வைக்கிறது. ஸோ இந்த பார்ட்டை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் தொடாமல் இருக்கிறது பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஹேண்ட் வாஷ் வச்சோ சோப் வச்சோ கண்டிப்பாக வாஷ் பண்ணிடணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு இந்த ஒரு சின்ன இது ஃபாலோ பண்ணாலே போதும். ப்ளஸ் கூட்டத்தை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ எந்த முடிஞ்ச வரைக்கும் ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் ரொம்ப போக வேண்டாம். ரொம்ப ஏன்னா எங்கே க்ரௌட் இருக்கோ அந்த க்ரௌடில் ஒருத்தருக்கு இருந்தால் கூட நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவ்வளவு நேரமா கொரோனாவை பத்தியும் ஒமிக்ரானை பத்தியும் ரொம்ப தெளிவா சொல்லிட்டீங்க. கண்டிப்பா கேட்டுட்டு இருக்க மக்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி டாக்டர். நன்றி.